آمين. الحمد لله رب العالمين، حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أستغفر الله العظيم من كل ذنب ما توب إليه، أستغفر الله العظيم من كل ذنب ما توب إليه، أستغفر الله العظيم من كل ذنب ما توب إليه. يا الله எல்லாப்புகளும் உனக்கே. அகில உலகங்களை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துபவன் நீயே. அளவற்ற அருளாளனும் நீயே. நிகரற்ற அன்புடையோனும் நீயே. நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் நீயே. யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். நீ எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், நீ எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், நீ அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதையில் எங்களை நீ வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், நீ அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதையில் எங்களை நீ வழி நடத்துவாயாக. கிருபையுள்ள எங்கள் அல்லாஹுவே, உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள், வழிகெட்டவருடைய பாதையில் செல்லாது எங்களை காத்தருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள், வழிகெட்டவருடைய பாதையில் செல்லாது எங்களை நீ காத்தருள் பாலிப்பாயாக. சர்வ வல்லமையும் ஆற்றலும் மிக்க எங்கள் அல்லாஹுவே, கேட்காமல் குடை கொடுக்கும் சங்கையாளனே, கருணையாளனே, சர்வ வல்லமையும் ஆற்றலும் மிக்க எங்கள் அல்லாஹுவே. நீயே இரவை பகலில் நுழைய வைக்கிறாய், பகலை இரவில் நுழைய வைக்கிறாய். இறந்ததிலிருந்து ஜீவனுள்ளதை வெளியாக்குபவனும் நீயே. ஜீவனுள்ளதிலிருந்து இறந்ததை வெளியாக்குபவனும் நீயே. யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய், நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை நீக்கி விடுகிறாய், நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். எல்லா நன்மைகளும் உன் கையில் இருக்கிறது. ரஹ்மானே, அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, கருணை உள்ளவனே, கேட்காமல் கொடை கொடுக்கும் சங்கையாளனே. யா அல்லாஹ், இதோ உன்னுடைய புனிதமான இரவில் நாங்கள் உன்னுடைய தர்பாரை நோக்கி கரமே நிற்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. அருளாளனே, நாங்கள் செய்த சிறு பெரும் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடு அல்லாஹ். கிருபையாளனே, எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்த்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய வாய்களால் பேசிய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய கால்களால் நடந்து நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய மர்மஸ்தானங்கள் செய்துவிட்ட பாவங்களை பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த சிறு பெரும் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுறச்சகனே, அருளாளனே, பாவங்களை மன்னிப்பவனே. இதோ உன்னிடம் கையேந்தி பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ். உன்னிடத்தில் பிழை பொறுப்பு தேடுகிறோம் அல்லாஹ். எல்லா பாவங்களையும் செய்து பாவிகளாக கரைபடிந்த கரத்தை உன்னுடைய தர்பாரை நோக்கி ஏந்தி நிற்கிறோம் அல்லாஹ். கிருபையாளனே, எங்களுடைய குற்றங்களை குற்றங்களாக எடுக்காதே, நாங்கள் செய்த பாவங்களை பாவங்களாக கருதாதே. பாவங்களை மன்னிப்பவனே, எங்களுடைய ஆன்மாக்களுக்கு நாங்கள் அநீதம் இழைத்து உன்னுடைய தர்பாரை நோக்கி கையேந்தி நிற்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் இழைத்து விட்டு உன்னிடம் கையேந்தி நிற்கிறோம். ரஹ்மானே, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்கள் பிழை பொறுக்காவிட்டால், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் அல்லாஹ். சுயநலத்திற்காக எல்லா குற்றங்களையும் நாங்கள் செய்துவிட்டோம். இரவு பகலாக நாங்கள் பாவத்தில் மூழ்கிவிட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை பாவங்களாக கருதாதே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டு விட்டு விடு அல்லாஹ். அருளாளனே, இரக்கமுள்ளவனே, கருணை உள்ளவனே, பாவங்களை மன்னிப்பவனே, எங்களை பாதுகாத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துபவனே, எங்களுடைய உள்ளும் புறமும் அறிந்தனாதா, எங்களை படைத்து எங்கள் மீது கிருபை காட்டுபவனே,
ஏதோ உன்னிடம் கையேந்தி நிற்கிறோம், உன்னிடத்தில் யாசித்து நிற்கிறோம், உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நாங்கள் நிற்கிறோம். அல்லாஹ் கிருபையாளனே, எங்களுடைய வாழ்வில் எல்லா நிலைகளையும் நீ நன்கறிந்தவன். அல்லாஹ் கிருபையாளனை, சம்பாதிப்பதில் ஹலால் ஹராமில் அவர்கள் பேரவில்லை. எங்களை நம்பியவர்களை நாங்கள் துரோகம் செய்திருக்கிறோம். அல்லாஹ் எல்லா குற்றங்களையும் செய்துவிட்டு பாவிகளாக கையேந்தி நிற்கிறோம். ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, நாங்கள் செய்த வரம்பு மீறல்களை மன்னிப்பாயாக. சம்பாதிப்பதில் நாங்கள் ஹலால் ஹராமை பேணாமல் எங்களுடைய வாழ்வை கழித்து விட்டு எங்களுடைய வாழ்க்கையை மன்னித்திட. அல்லாஹ் உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கும் இடமில்லை. அல்லாஹ் உன்னை தவிர எங்களை ரட்சிப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் உன்னை தவிர அபயமளிப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் உன்னை தவிர எங்களுக்கு வேறு நாதிக்கவே இல்லை. அல்லாஹ் உன்னிடம் அன்றாடி கேட்கிறோம், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் அழுது கேட்கிறோம். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களுக்காக எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்கள் மீது சுமத்தி விடாதே. நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களால் தாங்க முடியாத நோய்களை திருந்து எங்களை சோதித்து விடாதே. கிருபையாளனே, எங்களால் தாங்க முடியாத வேதனைகளில் எங்களை சிக்கு முக்க அடைவித்து விடாதே. இரக்கமுள்ளவனே, கருணை உள்ளவனே, கிருபை உள்ளவனே, என் பெற்றெடுத்த தாயை விட பல மடங்கு பாசமிக்க சோதித்து விடாதே. அல்லாஹ் நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களை தண்டித்து விடாதே. அல்லாஹ் உன்னுடைய தண்டனை எங்களால் தாங்க முடியாது ரப்பே, உன்னுடைய பிடி கடினமானது எங்களால் சகிக்க முடியாது. அல்லாஹ் கிருபையாளனே, உன்னுடைய ரஹமத்தில் ஆசித்து கேட்கிறோம், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்கி விட. அல்லாஹ் எங்களுடைய உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டு வெகு தூரத்தில் ஆக்கிவிட ரப்பே. பாவத்திற்கும் எங்களுக்கும் மத்தியில் வெகு தூரத்தை ஏற்படுத்தி விட. பாவங்களின் மீது வெறுப்பை தந்து விட. அல்லா இபாதத்துகளின் மீது விருப்பத்தை தந்து விட. அல்லா கெஞ்சி கேட்கிறோம், ஆசித்து கேட்கிறோம். அல்லா பாவங்களின் மீது வெறுப்பை எங்களுக்கு தந்து விட. அல்லா குற்ற செயல்கள் மீது வெறுப்பை தந்து விட. ரப்பே அருளாளனே, பாவமற்றவர்களாக எங்களை வாழ செய்து விட. ரப்பே பாவமற்றவர்களாக எங்களை கபூல் செய்து விட. அல்லா புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவில், உன்னுடைய மன்னிப்பின் வாசல் திறந்திருக்கிற இரவில், மலக்குமார்கள் விஜயம் தருகிற இரவில், இதோ பாவிகள் நாங்கள் உடைய ரஹமத்தில் ஆசித்து கண்விழித்து உன்னுடைய தர்பாரில் கையேந்தி இருக்கிறோம். அல்லா எங்களை மன்னித்து விடுவாயாக, எங்கள் பிழை பொறுத்திடு. அல்லா எங்களை குற்றம் பிடித்து சோதித்து விடாதே. அல்லா அருளாளனே, எங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கிய எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லா எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுறே. எங்களை பாலோட்டி சீராட்டி வளர்த்தி ஆளாக்கியவர்கள் எங்களை பெற்றோர்கள். அல்லா எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்து விடுறே. எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீ மன்னிப்பு வழங்கிடு. அல்லா யாழ்லா எங்களில் மரணித்து விட்ட எங்களுடைய பெற்றோருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய கபரை விசாலமாக்குவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலை ஆக்கிவிட. அல்லா சொர்க்கவாசிகளாக எங்களுடைய தாய்ந்தர்களை ஆக்கிவிட. அல்லா உயிரோடு இருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்கு பிழை பொறுத்திட. அல்லா அவர்களுக்கு கைகால் சரீர சுகத்தை வழங்கிட. அல்லா அருளாளனே, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று ஒரு ஹதீப் சொன்னார்கள். அல்லா நாங்கள் அதை உதாசீனப்படுத்தி விட்டோம், எங்களுடைய பெற்றோர்கள் மரணோம்படி நடந்திருக்கிறோம். யாழ்லா எங்கள் பெற்றோர்களை எங்களை திருப்தி கொள்ள செய்து விடுறப்பே. பெற்றோருடைய திருப்தியில் தானே உன்னுடைய திருப்தி இருப்பதாக உன் ஹபீப் சொல்லி இருக்கிறார்கள். அல்லா அருளாளனே, எங்களுடைய பெற்றோர்களை எங்களை திருப்தி கொள்ள செய்து அல்லா, எங்களுடைய பெற்றோர்களை எங்களை வளர்த்தி ஆளாக்கியதற்கு பகரமாக மிகப்பெரிய பாக்கியங்களை அவர்களுக்கு வழங்கிட அல்லா, மிக உயர்ந்த அந்தஸ்துகளை அவர்களுக்கு வழங்கிட அல்லா. அருளாளனே, உன்னுடன் கெஞ்சி கேட்கிறோம், எங்களுடைய வீடுகளில் இருந்து மரணித்து மன்னரை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொந்த
சொந்தங்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய குடும்பத்து உறவுகள் அல்லாஹ், அவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, அவருடைய கபறுகளையும் சொர்க்க பூஞ்சோலை ஆக்குவாயாக, அவருடைய கபறுகளையும் விசாலமாக்குவாயாக, அவருடைய கபறுகளையும் ஒளிமயமாக்குவாயாக. எங்களை விட்டு மரணித்து விட்ட எங்களுடைய உறவுகள், மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகள், ஈமானிய சொந்தங்கள், யாழ்லா முஸ்லிமான ஆண் பெண்களில் யார் மரணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பிழைகளை எல்லாம் மன்னித்து விடலாம், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடலாம், அவருடைய கபறுகளை எல்லாம் விசாலமாக்கலாம், அவருடைய கபறுகளை எல்லாம் சொர்க்க பூஞ்சூரி ஆக்கி விடலாம், எங்களுடைய கபறுகளை விசாலமாக்கலாம், எங்களுடைய கபறுகளை எங்களுடைய மண்ணறைகளை ஒளிமயமாக்கலாம், தனிமையில் பரிதவிக்கிற அந்த கபரில் எங்களுக்கு நிம்மதியை தந்து விடுறப்பே. அருளாளரே, உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம், உன் ரஹமத்தில் ஆசித்து கேட்கிறோம், உன்னுடைய ரஹமத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறோம் அல்லா, எங்களை மன்னித்து விடரம்பே. அருளாளனே, எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கணவன்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய அண்டை வீட்டார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கல்வி கற்றுத்தந்த உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லா எங்களுடைய ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லா எங்களுக்கு உதவியவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை ஆதரித்த முஸ்லிமான் ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அருளாளனே, நீயே மன்னிப்பவன் அல்லா, உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கும் இடம் இல்லை அல்லா, உன்னை தவிர அபயம் அளிப்பவர் யாரும் இல்லை அல்லா, இதோ உன்னுடைய தர்பாரில் உன்னுடைய காலடியில் இதோ நாங்கள் சரணடைந்து விட்டோம் ரப்பே, குற்றம் செய்யாதவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை கழிக்க செய்திட அல்லா, பாவங்களையும் மன்னித்து பாவமற்றவர்களாக எங்களை ஆக்கிவிட ரஹ்மானே, கிருபையாளனே, மன்னரையின் வேதனையில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. யாழ்லா சக்கராத்தில் மூத்த அந்த மரண வேளையில் ஏற்படும் கஷ்டங்களை விட்டு எங்களை காப்பாற்றிட அல்லா, சங்கடங்களில் இருந்து எங்களை காத்திட அல்லா, சக்கராத்தில் மூத்த எங்களுக்கு லேசாக்கிவிட அல்லா, மரண கால வேதனைகளை நினைத்தால் எங்களுடைய உள்ளம் நடுங்குகிறது அல்லா, அருளாளனே எங்களை சக்கராத்துடைய வேதனையிலிருந்து எங்களுக்கு மீட்சி தந்திட அல்லா, இடையற்றம் தந்திட அல்லா, எங்களை காத்திட அல்லா, கிருபையாளனே எங்களுடைய உடலை விட்டு ரூஹு பிரிகிற போது சுவனத்தை பார்த்து மரணிக்க செய்வாயாக, உன்னுடைய மலக்குமார்களுடைய சுபச்செய்தியை கேட்டு எங்களை வாழ்த்து மரணிக்க செய்வாயாக. அருளாளனே, அன்புடையோரே, மண்ணறையில் கபரில் கபருடைய கேள்வி எங்களுக்கு எளிதாக்கி விடுவாயாக. யாழ்லா முன்கர்ணக்கீரண்டு இரண்டு மலக்குகளுடைய விசாரணை எளிதாக்கி விடு அல்லா, பாவம் செய்த பாவிகள் நாங்கள் அல்லா, உன்னுடைய தண்டனைக்கு உரியவர்களாக ஆகிவிட்டோம் அச்சகனே, உன்னுடைய விசாலமான கருணையினால் எங்களை ரட்சிப்பாயாக, யாழ்லா உடைய விசாலமான கிருபையினால் எங்களை உன்னுடைய ரஹமத்தை கொண்டு பொதிந்து கொள்ளல்லா, கிருபையாளனே உன்னை தவிர எங்களுக்கு வேறு நாதி இல்லை அல்லா, உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கும் இடம் இல்லை அல்லா, நீயே எங்களை படைத்தவன், நீயே எங்களை பரிபாலிப்பவன், நீயே எங்களுக்கு உணவளிப்பவன், நீயே எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றவன் அல்லா, இதோ உன்னிடத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறோம் ரஹ்மானே, நாளை மாஷர் பருவெளியில் எங்களுக்கு தலைக்கு மேலாக சூரியன் உதித்து சூரியத்தினுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் நாங்கள் தகிக்கிற போது உன் ரஹமத்தை கொண்டு எங்களை பொதிந்து கொள்வாயாக, கிருபையை கொண்டு எங்களை அரவணைப்பாயாக, எங்களை நாங்கள் பாவம் செய்த பாவிகள் ரப்பே, நாங்கள் செய்த பாவங்களுக்காக உன்னுடைய தரிசனத்தை தந்திடாமல் எங்களை தூரமாக்கி விடாதே, இதோ உன்னிடத்தில் கையேந்து கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம், யாழ்லா அக்னி குண்டமாகிய நரகிலிருந்து எங்களுக்கு இடையேற்றம் அளிப்பாயாக, நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்திடலா, நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு இடையேற்றம் தந்திடலா, சொர்க்கவாசிகளாக எங்களை ஆக்குவாயாக, ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற சோரபதியின் அனந்தரக்காரர்கள்
மனிதர்களாக எங்களை ஆக்குவாயாக. உன்னுடைய உயர்ந்து சுவரபதியின் சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்குவாயாக. உன் ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவரபதியில் எங்களை சங்கமிக்க செய்வாயாக. உன்னிடம் அன்றாடி கேட்கிறோம், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், எங்கள் குமரல் உனக்கு கேட்கிறது அல்லாஹ், நீ எதுவும் செய்ய முடியுமானவன், நீ அனைத்தின் மீது மகாசக்தி உள்ளவன் அல்லா. யா அல்லா, சுவரபதியின் சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்குவாயாக. சுவரபதியின் சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்கிவிட அல்லா. எங்களுடைய பெற்றோர்களை சுவரவாசிகளாக ஆக்குவாயாக. எங்களுடைய மக்களை சுவரவாசிகளாக ஆக்குவாயாக. என்னுடைய உறவுகளை, சொந்தக்காரர்களை, எங்களுடைய சகோதரர்களை, சகோதரிகளை ஆக்குவாயாக. உலக முஸ்லிம்களை ரஹ்மானே உன்னுடைய சுவரபதியின் உறவுகளாக ஆக்கிவிட ரப்பே. இதோ உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறோம், புனிதமான நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களை நீ சோதித்து விடாதே, தண்டித்து விடாதே, எங்களை அதாபில் சிக்க வைத்து விடாதே. கிருபையாளனே, இரக்கம் உள்ளவனே, கருணை உள்ளவனே, யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளர்கள் இல்லா மிகப்பெரும் கிருபையாளனே, இதோ கெஞ்சி கேட்கிறோம், யா அல்லாஹ், நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களை குற்றம் பிடித்து எங்களை வேதனை செய்து விடாதே. எங்களை உன்னுடைய ஞானத்தை கொண்டு உன்னுடைய இன்பத்தை சுகிக்கும் மக்களாக ஆக்குவாயாக. சுவனபதியின் எல்லா ஞானத்துக்களையும் இன்பமாக சுவிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், சுவனத்தின் எல்லா இன்பங்களிலும் எங்களை நீ இணைத்து விட அல்லாஹ். கிருபையாளனே, உன்னிடம் அன்றாடி கேட்கிறோம், யா அல்லாஹ், நம் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து பரிதவித்த நிலையில் உன்னிடத்தில் கையேந்தி நிற்கிறோம். பல்வேறு வியாதிகளுக்கு ஆள்பட்டு நெயில் நோயாளிகளாக கையேந்தி நிற்கிறோம். நீ எங்களுக்கு சரீர சுகத்தை தருவாயாக. யா அல்லாஹ், பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்துடு அல்லாஹ், பரிபூர்ணமான சரீர சுகத்தை தந்துடு அல்லாஹ், பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்துடு அல்லாஹ். பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி நோயாளிகளாக உன்னிடத்தில் உன்னுடைய ஆராகத்தை, உன்னுடைய ஆசியத்தை எதிர்நோக்கி நாங்கள் கையே நிற்கிறோம் அல்லாஹ். ஆரோக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக, சரீர சுகத்தை தருவாயாக, கைகால்கள் சுகத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களில் தலையில், கண்ணில், காதில், வாயில், கையில், வயிற்றில், இடுப்பில், கைகால்களில் நோய்களுக்கு ஆளானவர்கள் உண்டு அல்லாஹ், நீ அவர்களை நன்கறிந்தவன் ரஹ்மானே, அவர்களுக்கு நீ நோய் நிவாரணம் அளிப்பாயாக, எங்களுக்கு சரீர சுகத்தை அளிப்பாயாக. யா அல்லாஹ், கேன்சர் போன்ற கொடூரமான வியாதிகளை கொண்டு எங்களை சோதித்து விடாதே. கிருபையாளரே, கண்ணுக்கு தெரியாத வைரஸை கொண்டு, குரோனோ என்ற தொற்று நோயை கொண்டு எங்களை சோதித்து விடாதே அல்லாஹ். அந்த நோயில் இருந்து எங்களை வெகு தூரத்தில் ஆக்கிவிடு ரப்பே. அந்த நோயில் இருந்து எங்களை ரட்சித்து விடு அல்லாஹ். அந்த நோயில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. எங்கள் சொந்தங்களை காப்பாற்றுவாயாக, எங்களுடைய மக்களை காப்பாற்றுவாயாக, எங்களுடைய சகோதர சகோதரிகளை காத்திடு அல்லாஹ். அருளாளனே, உன்னிடம் கெஞ்சி உன்னிடத்தில் நிவாரணம் கேட்கிறோம், உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கிறோம். யா அல்லாஹ், மருத்துவமனை செலவரங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், இந்த நிலையிலும் எந்த மருத்துவமனை வாசனை மிதிக்காத ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்துடு அல்லாஹ். கிருபையாளனே, சரீர சுகத்தோடு உன்னை வா உன்னை வணங்கும் பாக்கியம் தந்துடு அல்லாஹ். யா அல்லாஹ், கைகால்கள் சுகத்தை தந்து உன்னை நின்று வணங்கும் பாக்கியம் தந்துடு அல்லாஹ். எங்களுடைய கால்களில் இருக்கிற வலிவேதனைகளை நீக்குவாயாக. சுகர் போன்ற கொடூரமான நோய்களால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நோய்களால் ஆளாகிய நிலையில் உன்னிடம் கையேந்தி நிற்கிறோம் அல்லாஹ், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம் அல்லாஹ், ஆரோக்கியத்தை தந்துடு ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களில் இந்த குரோனோ தொற்றினால் பாதித்து மரணமடைந்து விட்ட சொந்தங்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ், அவருடைய மரணத்தை ஷஹாதத்துடைய மரணமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு சஹீஹுடைய பாக்கியத்தை வழங்கிடு ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களில் இருந்து இந்த குரோனோ தொற்றினால் மரணித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ், அவருடைய பிழைகளை மன்னித்து அவருடைய கபரை விசாலமாக்கு அல்லாஹ். இது போன்ற நோய்களுக்கு எங்களை ஆளாக்கி விடாதே, இது போன்ற மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே. யா அல்லாஹ், திடீரென்று ஏற்படும் மரணங்களை எங்களுக்கு தந்து எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ், எங்கள் மீது நீ கடமையாக்கி இருக்கிற எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி நிலையில் எங்களை மரணிக்க செய்தர் அல்லாஹ். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்தர் அல்லாஹ். இதோ ஆக்சிஜன் நீ தந்திருக்கிற சுவாச காற்று, அதனுடைய நிழமத்தின் அருமை தெரியாத நிலையில் நாங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டோம். நீ அதில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிற போது அந்த நியமத்துடைய அந்த பெருமதி எங்களுக்கு தெரிகிறது அல்லாஹ்.
சுவாசிக்க காற்றில்லாத நிலையில் எத்தனையோ முஸ்லிம்கள், எத்தனையோ மக்கள் மரணித்து விட்டார்களே ரப்பே. அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்கி விடாது, அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்கி விடாது, பிறர் பார்த்து பரிதாபப்படும் நிலைக்கு ஆளாக்கி விடாது. அருளாளனே, உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், இந்த குடூரமான வியாதியை இந்த உலகத்தில் இருந்து மண்ணில் இருந்து அகற்றி விடு ரப்பே. இந்த நோய்க்கு யாரும் ஆளாகாமல் காத்து விடு அல்லா. இது போன நோயினால் மரணிக்க வைத்து விடாது இரட்சகனே. உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம், உன்னிடத்தில் கதறி கேட்கிறோம், உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கிடம் இல்லையே அல்லா, உன்னை தவிர அவமதிப்பவர் யாரும் இல்லை இரட்சகனே, உன்னை கெஞ்சி கேட்கிறோம் அல்லா. இந்த நோயிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் தந்துடு ரப்பே. உன்னுடைய புனிதமான கஃபா, உன்னுடைய புனிதமான மஸ்ஜிதுல் ஹரா, உன் புனிதமான நபியுடைய மஸ்ஜிதுல் நபவி, இது போன்ற புண்ணிய தலங்கள் எல்லாம் வணக்க வழிபாடுகளை விட்டு தடைபட்டிருக்கிறதே ரப்பே. எங்களுடைய வீடுகள், ஊர்கள் இருக்கிற பள்ளிவாசல்கள் வணங்க முடியாத நிலை அடைபட்டிருக்கிறதே ரப்பே. இந்த சோதனை நீ தந்திருப்பதற்கு பின்னணியில் பெரிய ஹிக்மத் இருக்கும் அல்லாஹ், நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த சோதனையை நீடித்து விடாதே, எங்களால் தாங்க முடியாத ரப்பே. புனிதமான ரமலானில் நாங்கள் முழுமையாக இவாதத்தை பள்ளிவாசல்களில் செய்ய முடியாத நிலைக்கு ஆள்பட்டு விட்டோமே ரப்பே. அல்லாஹ் எங்களை மன்னித்து விட அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுக்காக இது போன்ற சோதனையை நீடித்து விடாதே அல்லாஹ். விரைவாக இதிலிருந்து விடுதலை தருவாயாக, இதிலிருந்து விடுதலை விரைவாக தருவாயாக, இதிலிருந்து மீட்சி விரைவாக தருவாயாக. அருளாளனே, உன்னை கெஞ்சி கேட்கிறோம், உன்னை தவிர நாங்கள் யாரும் கேட்பது ரப்பே. நீயேதானே இந்த உலகத்தை படைத்தவன், நீயே இந்த உலகத்தை இயக்குபவன், நீயே எல்லாவற்றையும் அறிந்தவன். நாங்கள் அறியாத பாவிகள் அல்லாஹ், நீ படைத்த படைப்புகளில் அற்பமானவர்கள் நாங்கள் அல்லாஹ், அதுவும் பாவத்தில் மூழ்கிவிட்ட பாவிகள் நாங்கள் அல்லாஹ். இதோ உன்னை தர்பாரி நோக்கி கையேந்தி நிற்கிறோம், இதோ உன்னை சபையை நோக்கி கையேந்தி நிற்கிறோம். எங்களுடைய கரங்களை வெறுமனை தட்டி விட்டு விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய மக்களை சாலிஹீன்களாக ஆக்குவாயாக, எங்களுடைய மக்களை முத்தகீன்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய எங்களுக்கு கண்குளிர்ச்சியான மக்களாக எங்களுடைய மக்களை ஆக்கிவிடு அல்லாஹ். எங்களுக்காக உன்னை கையேந்தி துஆ செய்யும் மக்களாக ஆக்கிவிடு ரப்பே யா அல்லாஹ். இன்னைக்கும் மறுமைக்கும் பரந்தரும் மக்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் மக்களாக எங்களுடைய மக்களை ஆக்கி விடாதே. நாளை உன்னிடத்தில் ஷஃபாஅத் செய்யும் மக்களாக ஆக்குவாயாக. அருளாளனே, எங்களுடைய வயோதிக காலத்தில் எங்களை அரவணைக்கிற மக்களாக ஆக்குவாயாக, எங்களை ஆதரிக்கிற மக்களாக ஆக்குவாயாக. அருளாளனே, எங்களுடைய மக்களை சாலிஹீன்களாக ஆக்கிவிட ரப்பே. எங்களுடைய பேரப்பிள்ளைகளையும் சாலிஹீன்களாக ஆக்குவாயாக. நீ எங்களுக்கு தந்திருக்கிற பேர மக்களையும் முத்தகீன்களாக ஆக்குவாயாக, மார்க்கப்பற்று கல்வி உள்ளவர்களாக ஆக்குவாயாக. அல்லாஹ்வே, இந்த எங்களுடைய மக்களை ஷைத்தானுடைய மாய வலையில் சிக்க வைத்து விடாதே. முன்னோர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ராஜபாட்டையில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், அதே போல எங்களுடைய மக்களையும் அந்த வழியில் நடக்க செய்வாயாக. அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத் என்ற சத்திய கொள்கையில் எங்களையும் எங்களுடைய மக்களையும் இறுதி மூச்சு வரை வழி நடத்துவாயாக. அருளாளனே, எந்த நேரமும் எந்த நிலையிலும் நேர்வழியில் இருந்து எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய மக்களுடைய உள்ளங்களை தவற வைத்து விடாதே, சரக வைத்து விடாதே. அருளாளனே, எங்களுடைய மக்களில் படித்து வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிற எங்களுடைய மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்திடலாம். அவர்களுக்கு நீ விசாலமாக்குவாயாக. கிருபையாளரே, உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், எங்கள் வீடுகள் இருக்கிற குமர்கள், ஆண் பெண் குமர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்துவாயாக, நல்ல கண்குளிர்ச்சியான சாலிகான வாழ்க்கை துணையை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய வீடுகளில் நடக்கிற நற்காரியங்களை எல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் நடக்க செய்வாயாக. அருளாளனே, எங்களில் பிள்ளை பேர் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லா, பல்வேறு மருத்துவங்கள் செய்துவிட்ட நிலையிலும் பிள்ளை பேர் இல்லாத இருக்கிற எங்களுடைய சகோதரர்களுக்கு, எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் சாலிஹான சந்ததிகளை தந்திட அல்லாஹ். நீயே பிள்ளை பேர் கொடுப்பவன், நீ நாடியவர்களுக்கு ஆணும் பெண்ணுமாக கொடுக்கிறாய், நீ நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை மட்டும் கொடுக்கிறாய், நீ நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுக்கிறாய், நீ நாடியவர்கள் எதையும் கொடுக்காமல் விடுகிறாய் யா அல்லாஹ். அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே. எங்களில் பிள்ளை பேர் இல்லாத சகோதரர்களுக்கு சாலிஹான கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை தந்திட ரப்பே. அவர்களை அவர்களை நம்பி ரஹமத்தில் நம்பிக்கை இழக்க வைத்து விடாதே. அல்லாஹ் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால்
நாள் அவர்களுக்காக கையெந்து பாக்கியத்தை கொடுத்துரு அல்லாஹ். அவர்களுக்காக துஆய் செய்யும் சந்ததிகளை கொடுத்துடரப்பே. உன்னிடத்தில் யாசிக்கிறோம் அல்லாஹ், உன்னிடத்தில் மன்றாடுகிறோம் அல்லாஹ், உன்னை எங்களுடைய குரல் உரைக்கு கேட்கிறதரப்பே, உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டில் நாங்கள் நிம்மதியாக எங்களை வாழ செய்வாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக யார் யார் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து விடரப்பே. கிருபையாளனே, முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆட்சியாக இந்த ஆட்சியாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்திய திருநாட்டில் நாங்கள் பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் ரப்பே, நீ அறிந்தவன் அல்லாஹ். எங்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு முயற்சிக்கிற ஆட்சியாளர்களை அழித்து ஒழித்து விடு ரப்பே. கிருபையாளனே, கிருபையாளனே, அனானியத்தோடு ஆணவத்தோடு கொக்கரித்தவர்களை எல்லாம் அடக்கியவன் அல்லாஹ். கிருபையாளனே, உன்னையும் உன் ரசூலையும் ஏற்றுக் கொண்டிருக்கிற நாங்கள் யா அல்லாஹ் நிம்மதியாக இந்திய திருநாட்டில் எங்களை வாழச் செய்வாயாக. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் யா அல்லாஹ், உன்னை ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் அவருடைய சொந்த நாடுகளில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், அந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அந்த முஸ்லிம்களை காத்து ரட்சித்திடு அல்லாஹ். புனிதமான ரமலானில் அவர்களுக்கு உன்னுடைய ரஹமத்தை வாரி வழங்கிடு அல்லாஹ். கிருபையாளனே, எங்களாளுடைய சோதனையை தாங்க முடியாத ரப்பே, எங்களை சோதித்து விடாதே. கிருபையாளனே, எங்களுடைய வீடுகளில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்குவாயாக, எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பிணக்குகளை நீக்குவாயாக, எங்கள் வீடுகளில் இருக்கிற முசீபத்துகளை நீக்குவாயாக, எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பீடைகளை அகற்றிவிடலாம். பரஸ்பரம் அன்புள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடலாம். பரஸ்பரம் கருணை உள்ளவர்களாக ஆக்குவாயாக. பரஸ்பரம் கொடுத்து உதவு மக்களாக ஆக்குவாயாக. உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். எங்களுடைய குணங்களை அடகுபடுத்துவாயாக. துர்க்குணங்களை எல்லாம் உடலை விட்டு நீக்கிவிடலாம். நற்குண சீலர்களாக ஆக்குவாயாக. நல்ல மக்களாக திருந்தி வாழ செய்வாயாக. சரீர சுகத்தோடு நல்லமல்களுடன் கூடிய நீடித்தாயுளை எங்களுக்கு தருவாயாக. நல்லமல்களுடன் கூடிய நீடித்தாயுளை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய மக்களுக்கு தருவாயாக. எங்களுடைய மனைவிமார்களுக்கு, கணவன்மார்களுக்கு தருவாயாக. எங்களுடைய சகோதரர்களுக்கு தருவாயாக. அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, கருணை உள்ளவனே, கேட்காமல் குடை கொடுக்கும் சங்கையாளனே, உன் ரஹமத்துறை வாசலை எங்களுக்கு தரப்பாயாக. உன்னை வரக்கத்துறை வாசலை எங்களுக்கு தரப்பாயாக. உன்னை சலாமத்துறை வாசலை எங்களுக்கு தரப்பாயாக. உன் ரஹமத்துறை வாசலை எங்களுக்கு திறந்துடு அல்லாஹ். கிருபையாளனே, செல்வ செழிப்பை எங்களுக்கு தருவாயாக. எங்கள் இருக்கிற வறுமையை நீக்கி விடுவாயாக. பீடைகளை நீக்கி விடுவாயாக. பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு எங்களுக்கு உடைய ரஹமத்தை தந்துடு அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்திலும் எங்களை கையேந்த வைத்து விடாதே. அருளாளனே, எந்த நிலையிலும் உன் வாசலை தவிர யாருடைய வாசலும் மிதிக்க வைத்து விடாதே அல்லா. இஸ்ஸத்தோடு எங்களை வாழச் செய்வாயாக. மான மரியாதையோடு எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லா, உன் ரிஸ்கை கொண்டு எங்களை தேவையற்று வைத்து விடு அல்லா. உன் ரஹமத்தை கொண்டு எங்களை தேவையற்று வைத்து விடு அல்லா. இதோ உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். யா அல்லா, எங்கள் வியாபாரத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய வீடு வாசல்களில் பரக்கத்து செய்வாயாக. எங்களுக்கு நீ தந்திருக்கிற நியமத்துகள் மறைவு மக்களில் நீ பரக்கத்து செய்வாயாக. அருளாளனே, எங்களை பறக்கத்தானவர்களாகவே ஆக்கிவிடு ரப்பே. எங்களை பறக்கத்தானவர்களாக ஆக்கிவிடு அல்லா. இதோ புனிதமான இரவில் நாங்கள் கேட்கிறோம், இதுவரை நாங்கள் குற்றம் செய்து எங்களுடைய வாழ்நாளை வீணடித்து விட்டோம் அல்லா. இனி வரக்கூடிய காலங்கள் எங்களுக்கு சுபிச்சமான வாழ்வை தந்துடு ரப்பே. உன்னை வணங்கக்கூடிய பாக்கியம் பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கிவிடு அல்லா. உன் பக்கம் இதோ நாங்கள் மீள்கிறோம், உன் பக்கம் இதோ தௌபா செய்து மீள்கிறோம் அல்லா. உன் பக்கம் நாங்கள் தௌபா செய்து பாவம் மன்னிப்பு கேட்டு மீள்கிறோம் அல்லா. எங்களை ஏற்றுக் கொண்டு விடு ரப்பே. கிருபையாளனே, நாங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம், அது எங்களுடைய நினைப்பினால் முடியாத ரப்பே. நீ அதற்கு சக்தி தர வேண்டும் அல்லா, அதற்கு நீ கிருபை செய்ய வேண்டும் அல்லா. இதோ உன்னுடைய கிருபை ஆசித்து கேட்கிறோம், உன் ரஹமத்தை ஆசித்து கேட்கிறோம். சைத்தானுடைய தீங்கை விட்டு எங்களை ரட்சிப்பாயாக. இபிலீசின் தீங்கை விட்டு ரட்சிப்பாயாக. ஜின்னுகளுடைய தீங்குகளை விட்டு எங்களை ரட்சிப்பாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டு எங்களை ரட்சிப்பாயாக. நாங்கள் யாருக்கும் வேதனை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிவிடாது, யாருக்கும் தீங்க செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாது. யாரெல்லாம் நாங்கள் யாருக்கு மரணோம்படி நடந்திருந்தால் அவர்கள் எங்களை மன்னிக்க செய்து விடுறது. யாருக்கும் நாங்கள் துரோகம் செய்திருந்தால் அவர்கள் எங்களை மன்னிக்க செய்து விடுறது. அதன் மூலமாக உன்னுடைய மன்னிப்பை
எங்களுக்கு தந்துட அல்லா. பிறரிடத்தில் அன்பு வாழாட்டு மக்களாக ஆக்கிவிட ரப்பே. எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிற சண்டையை பிணக்குகளை நீக்கிவிட அல்லா. மனம் ஒன்றிந்து வாழச் செய்திட அல்லா. வாடும் குறுகிய காலத்தில் நல்லவர்களாக எங்களை வாழச் செய்து விட ரப்பே. உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். உன்னுடைய புனிதமான கஅபாவை திரும்ப திரும்ப ஹஜ்ஜி செய்யும் பாக்கியம், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துட அல்லா. உன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான அல்லாஹ்வை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தை தந்துட அல்லா. நாங்கள் ஏழைகள் அல்லா, நீயே தேவையற்றவன் அல்லா, நாங்கள் தேவை உள்ளவர்கள் அல்லா. இதோ உடைய ரஹமத்தில் தேவையோடு கையை நிற்கிறோம். எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, எங்களுடைய சிரமங்களை நீக்குவாயாக, எங்களுடைய இன்னல்களை நீக்குவாயாக, எங்களுடைய சங்கடங்களை நீக்கிவிட ரப்பே. நாங்கள் யாரிடம் முறையிட முடியும் ரப்பே, யாரிடம் உரிமையாக கேட்க முடியும் அல்லா. நீயே எங்களை படைத்தவன், நீயே எங்களை இயக்குபவன், நீயே எங்களுக்கு தந்து கொண்டிருப்பவன், நீயே எங்களை பரிபாலிப்பவன். இதோ உன்னிடத்தில் உரிமையோடு கேட்கிறோம், உரிமையோடு உன்னிடம் கேட்கிறோம், கேட்க தெரியாமல் கேட்கிறோம். குறைகள் இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக, பிழைகள் இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொண்டிட அல்லா. இதோ உங்க ரஹமத்தில் ஆசித்து புனிதமான லைலத்துல் கத்ர் இரவில் கையேந்து நிற்கிற இந்த நல் இந்த பாவிகளால் எங்களுடைய கைகளை வெறுமனே தட்டி விட்டு விடாதே. இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்கிற போது மனநிம்மதி பெற்றவர்களாக செல்ல செய்வாயாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக செல்ல செய்வாயாக. யாழ்லா இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்கிற போது நிம்மதியோடு உன்னுடைய கபூலியத்தின் அங்கீகாரத்தோடு செல்ல செய்வாயாக. யாழ்லா உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம், உன்னிடத்தில் பிச்சை கேட்கிறோம், உன்னிடத்தில் யாசிக்கிறோம். உன்னை தவிர யாரிடத்திலும் கையை எடுத்து வைத்து விடாதே. அருளாளரே, எங்களுடைய பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய பிழை பொறுப்பை அங்கீகரிப்பாயாக, எங்களுடைய தேவைகள் நிமித்தமாக கேட்டிருக்கிற வேண்டுகோள்களை வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم கிருபையாளனே, உன்னுடைய நபிமார்கள் எல்லாம் உன்னிடம் கையேந்திய போது அவருடைய துஆக்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ். சையிதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்று கொடியவனுடைய அக்கறை குண்டத்திலிருந்து காத்து ரட்சித்தவரே. சையிதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்திம காலத்தில் சையிதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை பேரை கொடுத்தவுடைய துஆவை ஏற்றுக்கொண்டவனே. கிருபையாளனே, எங்களுடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு ரமலானுடைய பிறை 17 உன்னுடைய தீனுக்காக 313 சஹாபாக்களை முன்னிறுத்தி 1000 மேற்பட்ட அந்த எதிரிகளுக்கு எதிராக உன்னுடன் கையேந்தி கேட்டபோது அவர்களுக்கு வெற்றி அளித்து எங்களை கண்ணியப்படுத்தியவனே. இதோ நாங்களும் கையேந்தி இருக்கிறோம் அல்லாஹ். அருளாளனே, செய்தனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்ட போது கையேந்தி கேட்டபோது அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பங்களில் அவர்கள் கையேந்திய போதெல்லாம் ஏற்றுக்கொண்டவரே. இந்த பாவிகளாக நாங்களும் இதோ இந்த புனிதமான இரவில் கையேந்தி நிற்கிறோம். உன்னுடைய நபிமார்களுடைய பொருட்டால் எங்களுடைய துஆக்களை எங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டிடல்லா. எங்களை கைகளை வெறுமனே தட்டி விட்டு விடாதே இறைச்சகரே. அருளாளனே, உன்னுடைய பாதையில் போராடி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து பதரு சுகதாக்கள் பொருட்டால் கேட்கிறோம், உஹது சுகதாக்கள் பொருட்டால் கேட்கிறோம், அருள் பெற்ற நபிமார்களுடைய பொருட்டால் கேட்கிறோம், உன்னுடைய அழகிய திருநாமங்கள் பொருட்டால் கேட்கிறோம். எங்களுடைய பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, நாங்கள் நோற்றிருக்கிற நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் ஓதிய குர்ஆனுடைய திலாவத்தை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் செய்த தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. அருளாளனே, எந்த வணக்கத்தையும் நீ வெறுமனே தட்டி விட்டு விடாதே, நீ ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான ரமலானை மன்னிப்பு பெற்றவர்களாக எங்களை நீ கபூல் செய்திரு அல்லாஹ். கிருபையாலே, இந்த ரமலானில் நாங்கள் ஒன்றிணைந்து இபாதத்து செய்தது போது பல ரமலான்களையும் இதுபோன்று ஹயாத்தோடு இபாதத்து செய்வதற்குரிய நசீபை எங்களுக்கு தந்துட ரப்பே. கொடூரமான நோய்களை கொண்டு எங்களை சோதித்து படுக்க இலாக்கி விடாதே. அருளாளனே, உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக, ஒப்புக்கொள்வாயாக. ரப்பரா عليك توكلنا وإليك ربنا وإليك المصير لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم أصلح لنا دنيانا الذي فيه هي عصمة أمرنا. اللهم أصلح لنا
اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا من النار اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا رحم الراحمين ربنا تقبل منا توبتنا واستغفارنا انك انت التواب الرحيم واغفر لنا يا غافر المذنبين اللهم ربنا لا ترد عنا خائبين يا ارحم الراحمين ويا اكرم الاكرمين ويا ذا الجلال والاكرام وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعاله واصحابه اجمعين امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.